பிஜிஎம்எல் மெம்எல் இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த ஏகப்பட்ட பாலிசிஸ் வந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா ரெண்டு தொழிற்சாலையில தொழிலாளர்கள் கம்மியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே வந்து பாலிசி ஹோல்டிங் கம்மியாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் நான் இப்போ அந்த சமீபத்தில் போய் பேசுகிற சமயத்தில் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா 2 crores 2 கோடி பாலிசி ஓனர்ஸ் நம்ம கேஜிஎஃப்ல இருக்காங்க பழைய. ஸோ இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தனியார் கொடுத்துருன்னு சொல்றாங்க. அவன் தொடர்ச்சியாக போராடிட்டு வராங்க. 28-29 எல்ஐசியும் பேங்க் கூட சேர்ந்து போராடுறாங்க. அது கேஜிஎஃப் பேஸ்ட் ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன். அது வந்து இந்திய முழுதனைக்கு போராடிட்டு வருது. நீங்க பத்திரிகைலாம் பார்த்துருக்கோங்க. அது கேஜிஎஃப் பேஸ்ட் இருக்கக்கூடிய யூனியனுடைய பொதுச் செயலாளர் டி விஜயகுமார் அவருக்கு வந்திருக்காரு. அவரு மத்தியில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ಈ ಒಂದು ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಇರುವಂಥ ಕಾಮ್ರೇಡ್ ಮೀನಾಕ್ಷಿ ಸುಂದರಂ ಅವರೇ ಮತ್ತು ಕಾಮ್ರೇಡ್ ಬಾಬು ಮತ್ತು ಥಂಗರಾಜ್ ಮತ್ತು ಅವರು ನಮ್ಮ ಗಾಂಧಿನಗರ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಅವರೇ ಮತ್ತು JCTU ಎಲ್ಲ ಕಾಮ್ರೇಡ್ಸ್ ಎಲ್ಲರಿಗೂ ವಿಮಾ ನೌಕರರ ಸಂಘದ ವಂದನೆಗಳನ್ನ ನಾನು ಸಮರ್ಪಿಸ್ತೀನಿ. ಇವತ್ತು ಬಾಬು ಸರ್ ಹೇಳಿದಂಗೆ ನಮ್ಮ ಒಂದು ವಿಮಾನೌಕರ ಸಂಘದ ಹೋರಾಟ ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಎಲ್ಲ ಭಾರತದಿಂದ ದೆಹಲಿಯಲ್ಲಿ ಜಂತರ್ ಮಂತರ್ ಇದರಲ್ಲಿ ಧರ್ಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ 1 ತಿಂಗಳಿಂದ. ಸೊ ನಮ್ಮ ಈ ಒಂದು 28-29 ನಾವು ಏನು ಮುಷ್ಕರ ಮಾಡ್ತಾ ಇದೀವೋ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಬೆಂಬಲ ಮಾಡಬೇಕಂತ ನಾನು ನಮ್ಮ ವಿಮಾನೌಕರ ಸಂಘದಿಂದ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಸೊ ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವಿಮಾನ ನೌಕರರಿಂದ ಆಗಿರೋ ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳನ್ನ ನಾವು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಭಾರತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಈ ಒಂದು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ತುಂಬ ಉತ್ತಮವಾದ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕಂಪನಿ ಅಂದರೆ ಲೈಫ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ. ಇದು 1956 ಹಲವಾರು ಕಂಪನಿ ಮುಂಚೆ ಹಲವಾರು ಕಂಪನಿಗಳು ಈ ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲಿ ಇತ್ತು. ಅದನ್ನು ಖಾಸಗೀಕರಣ ಕಂಪನಿಗಳು ಸರಿಯಾಗಿ ಪಾಲಿಸುವುದಾರರಿಗೆ ಹಣವನ್ನು ಸೆಟಲ್ ಮಾಡಿದ ಕಾರಣಕ್ಕೆ ಆವತ್ತಿದ್ದ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರು ನೆಹರು ನಮ್ಮ ನೆಹರುಜಿ ಅವರ ಒಂದು ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಎಲ್ ಐ ಸಿನ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಲೈಫ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಅಂತ ಮಾಡಿದ್ರು. ಸೊ ಆವತ್ತು 2,000 ಕೋಟಿ ನಮ್ಮದು ಬಂಡವಾಳ ಇತ್ತು. ಇವತ್ತು ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕಂಪನಿ 30 ಕೋಟಿ ಪಾಲಿಸಿದಾರರಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕಂಪನಿದಲ್ಲಿ. ದೇಶದಲ್ಲೇ ಒಂದು ಬಂಗಾರ ಪಾತು ಇದ್ದಂಗೆ. ಸೊ ಇತ್ತ ಬಂದು ಎಲ್ ಐ ಸಿಯೇ ಪ್ರೈವೇಟೈಸೇಷನ್ ಮಾಡೋಣ ಚೊಲಿಟ್ಟು ನಮ್ಮ ಅರಸಾಂಗ ರೊಂಬ 5% ಪ್ರೈವೇಟೈಸೇಷನ್ ಚೊಲ್ರಾಂಗ. ಸೊ ಇದು 5% ಇಲ್ಲ, ಇದು ವಂದು ಎಲ್ ಐ ಸಿನುಡಿಯ ಪೂರಾವೂ ಪ್ರೈವೇಟೈಸೇಷನ್ ಪಣ್ಣೋಡ್ರದ ಮೊದಲ ಅಡಿ. ಆಗವೇ ತೋಳರ್ಗಳೇ ಉಂಗಳ ಎಲ್ಲರುಡಿಯ ಇಂದ 28-29 என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அதில் உங்களுடைய பங்கு இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த பாபு சார் காம்ரேட் பாபு அவர்களுக்கும் மற்றும் இங்கே அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நன்றி. சுருக்கமாக நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி கிடைச்சிருக்காரு தோழர் டி விஜயகுமார். இனிமேல் அவங்க எப்பவுமே எல்ஐசியில் நம்மளோட சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு நன்றியை கூறி அடுத்தது நமக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தான் தெரியும் நம்ம கேஜிஎஃப்லேயே எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. மாரிகுப்பம், சாம்பியன், உருகம், கொர்மாண்டல், ராபர்ஷன் பேட், ஆண்டர்ஷன் பேட், உருகம் பேட், இந்த இடத்துலலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக 5 ரூபா கொடுத்தா ஒரு போஸ்டில் அனுப்பலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் அனுப்பலாம், இப்போ அதுக்குள்ளே ஃபைனான்ஸ் மணி ஆர்டர் அனுப்பலாம். இந்த மாதிரிலாம் பல சேவைகள் இன்றைக்கி ரொம்ப கவர்மெண்ட் மூலமாக செய்யக்கூடிய ஒரு சேவை. இன்றைக்கி அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை இன்றைக்கி அழைச்சிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி எந்த வேலையும் செய்ய முடியாத பண்ணி தனியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து எல்லா துறையிலும் இன்றைக்கி தனியாருக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம கேஜிஎஃப்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய இன்றைக்கி ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் அங்கேயும் கான்ட்ராக்ட் சிஸ்டம் வந்துட்டு
எல்லாமே டாக்ல இருந்து எல்லாமே நிக்க அங்க கான்டாக்ட் சிஸ்டம் வந்தது. அதோடைய தலைவர்களும் தோழர்களும் வந்திருக்காங்க. அதனுடைய தலைவர் ஜானகிராமன் அவர் வந்திருக்காரு. நான் மேடையில பேசல நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட ராமச்சந்திரன் அப்புறமா மற்ற தோழர்கள் கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்கள கூட இந்த சமயத்துல நாங்கள் கூறிக்கொண்டு அடுத்தது நம்ம பெட்கோ யூனியனுடைய தலைவர் இப்போ அடுத்தது நம்ம காம்ரேட் மீனாட்சி சுந்தரம் பேசணும். அதனால வேற மற்றவங்க பேசணும். யாரோ தவறுக்கு ஒரு கம்பெனியில் 5 வருஷம் வேலை செய்யறது தான் கிராஜுவேட் கிடைக்கும். கான்ட்ராக்ட் கார் 2 வருஷம் எடுத்துகிட்டு போயிடுறான். எங்களுக்கு பண்ண கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் கிட்ட கொடுத்து அவன் எடுத்துட்டு போயிட்டே இருந்துடுறான். அதை மேனேஜ்மெண்ட் கிட்ட போராடி நாங்கள் பல லட்சங்களை கொடுத்துக்கிறோம். மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் கார் கிட்ட கொடுக்குறதுக்கு பார்த்திலே அதை பிடிச்சி வச்சிருந்து எங்களுக்கே போறப்ப கொடுத்தா அப்படின்னா அது நல்லா இருக்கும். அது இந்த சபையில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இவ்வளோ பிரச்சனை ஃபேக்ட்ரியில் வந்து வேலையே இல்லை, உங்களெல்லாம் எடுக்க முடியாது, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்றாக்கோ. போன வாரம் கூட ஒரு வந்து கிரேட் 2 ஆஃபீஸருக்கு லெட்ரு கொடுத்துக்கிறாங்க, இது அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. கிரேட் ஆஃபீஸர் ஒன்றும் எடுத்ததும் பேமெண்ட் வந்து 40,000 ரூபாய் அவங்களுக்குன்ட்டு கிரேட் டூ ஆஃபீஸர் எடுக்கிறாங்கோ. இப்போ விஐஎல்ல எவ்வளோ பேர் நிற்க வச்சுருந்தாங்க, 40 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களை எடுத்துகிட்டு வந்து மைசூரில் 20 பேர் கேஜிஎஃப்ல 20 பேரை போட்டிருக்காங்க. ஆனால் 35 வருஷம் வேலை செய்துக்கிற டிசிஎம்ஏ சரி, 20 வருஷமாக வேலை செய்துக்கிற கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர் சரி, இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணுனாக்கா அவங்களுக்கு மனசு இல்லை. கேட்டாக்கா கம்பெனி ப்ரைவேட் ஆக போக முடியுது, இப்போ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றாங்க. ஆனால் கிரேட் 2 ஆஃபீஸர் எடுக்கிறதுக்கு 40,000 ரூபாய் சம்பளம், அதில் வந்து எங்களை 4 பேர்கிட்ட வேலை வாங்கலாம். 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட முடியுன்றப்போ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க ஏன் முடியாது? அப்போ வந்து ப்ரைவேட் ஆகிறதுல அப்போ எந்த அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதுல கவர்மெண்ட்டு அதுக்கு அலோ பண்ணிட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறியா? இதை வந்து எஸ்சிஎஸ்டியோ பிஎம்ஏவோ உங்ககிட்ட எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். இதை டிஎம் கிட்ட சிஎம்டி கிட்ட ஏதாவது டிஎம் இன்னும் 4 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறாரு, அவர் போகிறதுக்குள்ளே ஏதாவது எங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுக்க போகணுன்னு உங்கள் மூலியமாக கோரிக்கை வைக்கும். அது எங்களுக்கு கிடைக்கணும்னு இந்த ஸ்ட்ரைக் இதுகிட்ட ஒரு 18-20 ஸ்ட்ரைக் ஆகிக்குது. நிறைய பேருக்கு எங்களுக்கும் ஒரு இதில் இருக்குது, இந்த ஸ்ட்ரைக்னால என்ன பலன் இருக்குன்னு. இந்த ஸ்ட்ரைக்கில் இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்டில் கூட நம்ம வேலையில் இருக்கிறோம்னாக்கா இத்தனை வருஷமாக நம்ம சிஐடியும் மற்ற யூனியனும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரைக்கிங்கை பண்ண வருது தான் இவ்வளோ கம்பெனிகளும் பப்ளிக் செக்டராகவே இருக்குது. இல்லைன்னா என்றைக்கே வந்து நரேந்திர மோடி எல்லாத்தையும் எல்லா கம்பெனியும் விற்றுட்டு போயிட்டுருக்காரு. 5 மாதம் எலெக்ஷன் நடக்கிறதுக்காக 129 நாள் எந்த ஒரு பெட்ரோல் டீசல்லையும் வேறல. நேற்று வந்து 50 ரூபாய் கேஸ் ஏறிச்சு, 88 பைசா டீசல் ஏறிச்சு. டீசல் பெட்ரோல் தானே ஏறுதுன்னு இருக்க முடியாது. டீசல் பெட்ரோல் ஏறுனா நம்ம உடைய அத்தியாவசிய பொருட்களும் ஏறி போயிட்டே இருக்கும். பக்கத்து நாடான இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோல் 250 ரூபாய், ஒரு கேஜி அரிசி 150 ரூபாய். அதுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் ஆகுதோ நம்ம இந்தியாவுக்கும் வரும். நம்ம போராட்டம் இருந்தோம்னா போராட்டம் நம்முடைய உரிமை. போராடலைனாக்கா நம்மளுக்கும் அதே நிலைமை தான். நம்ம இன்னும் நெக்ஸ்ட் 2024 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் இன்னொரு சுதந்திர போராட்டத்துக்கு நம்மெல்லாம் தயாராக வேண்டியதாக இருக்கும். அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நம்ம அடிமைப்படுத்தினேன் தான், நாளைக்கு வந்து 4% இருக்கிற எனக்கு தெரியும் அவனுக்கு நம்மளை அடிமைப்படுத்திட்டு நம்ம பிஜிஎம்எல் நம்ம பிஎம்எல் உடைய பிரசிடென்ட் உயர் திரு ஆஞ்சநேயர் இருக்கிறார், எஸ்சிஎஸ்டி வைஸ் பிரசிடென்ட் உயர் திரு நாமதேவன் அவர் இருக்கிறார்கள், மற்றும் கர்நாடக மாநில ஜெனரல் செக்ரட்டரி மீனாட்சி சுந்தரம். எங்களுக்கு இந்த கம்பெனியில் நேணிகாக்கிற தினம் அவர் நேணிகாக்கிறத அது காணாதது பார்லிமெண்ட்ல 2 பில் பாஸ் மாட்டாங்க சுந்தர் இந்த ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் மற்றும் பப்ளிக் சேஃப்டி பில். ஆ சந்தர்ப்பத்தில் கார்மிகரு ಸ್ವತಂತ್ರ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ನಿಯಂತ್ರಣ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಂದಿನ ಬ್ರಿಟಿಷ್ ಸರ್ಕಾರ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಟ್ರೇಡ್ ಡಿಸ್ಪ್ಯೂಟ್ ಆ್ಯಕ್ಟ್ ಅದನ್ನು ಒಂದು ಜಾರಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲ ಥರದ ಪ್ರಯತ್ನಗಳು ಮಾಡ್ತಾರೆ. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅದನ್ನು ಸ್ನೇಹಿತರು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಪಾರ್ಲಿಮೆಂಟಲ್ಲಿ ಬಾಂಬ್ ಹಾಕಿ ಅದನ್ನು ತಡಿಬೇಕಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕರು ಮತ್ತು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೋರಾಟಗಾರರು ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದರೆ ನಾವು
ಮುರತ್ತು ಊಟ ತಿನ್ಬೋದು, ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ಬೋದಂತ ಆಸೆಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದು 75-77 ವರ್ಷಗಳಾಗಿದೆ. 77 ಈ ಅವಧಿಯಲ್ಲಿ ಇಡೀ ದೇಶವನ್ನ ಕಾರ್ಪೊರೇಟ್ ಕಂಪನಿಗಳು ವಶಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸ್ಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲ ತರಹದ ಪ್ರಯತ್ನಗಳು ನಡೆದಿದ್ರು. ಆ ಜೊತೆಗೆ ಕಾರ್ಮಿಕರು ರೈತರು ಯಾವುದೇ ಹೋರಾಟಗಳು ಮಾಡಲಿ, ಆ ಹೋರಾಟಗಳನ್ನ ಹತ್ತಿಕ್ಕಲಿಕ್ಕೆ, ಆ ಹೋರಾಟಗಳ ಮುರಿಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ತರಹದ ಕಾನೂನುಗಳನ್ನ ಮಾಡಿಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬಹುಶಃ ಬ್ರಿಟಿಷರ ಕಾಲದಲ್ಲೂ ಸಹ ಇಂತಹ ಕಾನೂನುಗಳನ್ನ ಮಾಡಿರಲಿಲ್ಲ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನಾವು ಬಹುಶಃ ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ಈಗ ಇರುವಂತ ನಮ್ಮ ಮತದಿಂದ ಆಗಿ ಆದಂತ ನಮ್ಮ ನಮ್ಮ ದೇಶದ ಏನು ಇವರೇ ನಮ್ಮವರೇ ಈಗ ಮಾಡಿದಂತ ಕಾನೂನು ಬ್ರಿಟಿಷರ ಕಾನೂನುಗಳನ್ನ ನಾಶಿಸ್ತಾರೆ. ಅದಕ್ಕಿಂತ ಕ್ರೂರ ಅಂತ ಕಾನೂನುಗಳನ್ನ ಜಾರಿ ಮಾಡಿ ನಮ್ಮ ಪ್ರತಿಭಟನೆಯನ್ನ ಹತ್ತಿಕ್ಕಲಿಕ್ಕೆ ಹೊರಟಿದ್ದಾರೆ. ಬಹುಶಃ ನಮ್ಮ ಹೋರಾಟಗಳು ತೀವ್ರವಾಗದಿದ್ರೆ ಈ ದೇಶವನ್ನ ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಮೊನ್ನೆ ಇಡೀ ಏನು ಇದು ಕೊರೋನಾ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಡೀ ದೇಶ ಲಾಕ್ಡೌನ್ ಆಗಿರ್ತದೆ, ಇಡೀ ದೇಶ ಸಂಕಷ್ಟದಲ್ಲಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಈ ದೇಶದ ಕೆಲವೇ ಕೆಲವು தோழர்களே, இன்னும் சில பேர் பேச வேண்டியது இருந்தது, நேரம் அதிகமாக இருக்கிறது காரணமாக இன்னைக்கு ஆசிடு யூனியனுடைய தலைவர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தலைவர் ஆர் சிவகுமார் கஜேந்திரன் கே கஜேந்திரன் அவர் அவருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி என்னால் பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, அவரு பேசலை. அதே மாதிரி ஆர் சிவகுமார் ஹெச்எஃப்யூடைய தலைவர் அவரும் பேசலை. அதுக்கு அடுத்தது பாரத் கோல்மைன்ஸ் எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய அசிஸ்டிங் பிரசிடென்ட் உன்னானந்த் அவரும் பேசாத, ஏன்னா டைம் அதிகமாகிட்டதுனால அவரையும் நம்ம இது பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பிஎம்எல்லுடைய ஜெனரல் செக்ரட்டரி பேசுறது அவாய்ட் பண்ணியிருந்தோம். இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணி அந்த நேரத்தில் சேர்த்து இன்னைக்கு நம்ம கோலார் தங்கவயில தொழிற்சங்கத்தை இன்னும் மீண்டும் பலமாக கட்ட வேண்டும். அந்த தொழிலாளர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நான் சிஐடி சேர்ந்தவன், நான் உங்களோடு இருக்கிறேன், தொழிற்சங்கத்தை ஒன்றால் சேர்க்கிறேன் பண்றேன், உங்களோடு இருக்கிறேன். நம்மளுடைய மகத்தான தலைவர் தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த மத்தியில் இப்பொழுது பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய தோழர்கள் ரைசியில் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி இப்போது தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த மத்தியில் பேசலாம். பேசலாம் எவ்வளவு பேசலாம் கேக்குதா?
அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். அதுக்கப்புறம்